ஆனபடியினால் இந்த சத்தியத்துக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். கர்த்தருடைய இளைப்பாறுதல் என்ற தலைப்பின் கீழாக நாம் இந்த சத்தியத்தை படிக்க இருக்கிறோம். இளைப்பாறுதல் என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா, கஷ்டப்பட்டு வேலை செய்யக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் இளைப்பாறுதல் அவசியமாக இருக்கிறது. நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்துல இதுவும் ஒரு சட்டம். என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி 14 மணி நேரம், 18 மணி நேரம் என்று சொல்லி பகல் முழுக்க வேலை செய்வார்கள், ராத்திரி முழுக்க வேலை செய்வார்கள். ஆனால் சட்டத்தை இயற்றினார்கள், ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் தான் வேலை செய்யணும். அந்த 8 மணி நேரத்திலையும் 4 மணி நேரத்துக்கு ஒரு முறை அவனுக்கு சிறிது ஓய்வு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அரசியலமைப்பு சட்டத்தில் அதை எழுதினார்கள். ஆனால் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அதே சட்டத்தை ஆதியிலே அவர் எழுதி கொடுத்தார், ஒவ்வொரு மனிதனுக்கும் ஓய்வு அவசியம். அந்த ஓய்வு என்பது அவனுடைய வாழ்க்கைக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கிறது என்பதை நம்முடைய ஆண்டவர் உணர்ந்து ஒரு அழகான ஒரு திட்டத்தை ஏற்படுத்தினார். மத்தேயு 11:28 சொல்லுகிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பு ஆறுதல் தருகிறேன். இளைப்பாறுதல், அந்த இளைப்பாறுதல் வேண்டுமானால் நாம் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் வர வேண்டும். என்னுடைய சொந்த ஊரு விழுப்புரம். விழுப்புரம் பக்கத்துல நான் ஒரு கிராமத்துல பிறந்து வளர்ந்தேன். இதே போல ஒரு அழகான கிராமம், ரொம்ப பசுமையா இருக்கும். எங்க ஊர்ல தென்பெண்ணையார் ஓடுது. அந்த ஆற்றிலிருந்து வரக்கூடிய தண்ணி ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஒரு எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன பையனா இருக்கும் போது 60 அடியில் 20 அடியில் தண்ணி கிடைக்கும். இன்னைக்கு எங்க ஊர்ல அதிகபட்சமா 100 அடியிலே நல்ல தண்ணி கிடைக்கும். நல்ல நீர் மோட்டரு போட்டு நல்ல விவசாயங்கள் ரொம்ப சூப்பரா நடந்துகிட்டு இருக்கு. எனக்கும் கொஞ்சம் நிலங்கள் இருக்குது, அதுல நல்ல விவசாயத்தை எங்க அப்பா அம்மா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. கரும்பு நெல் போடுவாங்க. எங்க பாட்டி இருந்தாங்க. எங்க பாட்டியும் விவசாயத்துல ரொம்ப ரொம்ப ஈடுபாடு உள்ளக்கூடிய ஒரு தாய். எங்க பாட்டி கிட்ட கேட்பேன், நான் எங்க கல்லுக்கு போகும்போதெல்லாம், பாட்டி இங்க ஒரு பெரிய அரச மரம் இருக்குது, இதுக்கு பக்கத்துல இவ்வளோ பெரிய கல் இருக்குது, இது ஏன் வச்சிருக்கிறாங்க அப்படின்னு நான் கேட்டேன். எங்க பாட்டி சொன்னாங்க, இப்ப இந்த கல் சாதாரணமான கல் இல்ல, இதுக்கு பேர் வந்து சுமை தாங்கி கல் அப்படின்னு சொன்னாங்க. சுமை தாங்கி கல்லா அப்படின்னா என்ன பாட்டி? இல்லப்பா, நாங்க அந்த காலத்துல கழனி காட்டுல வேலை செஞ்சுட்டு நெல் மூட்டை, இன்னும் விளையக்கூடிய கிழங்கு, கேழ்வரகு, வேர்க்கடலை, இதெல்லாம் ஒரு பெரிய மூட்டையா கட்டி தூக்கிட்டு வருவோம். அந்த சுமை தாங்கி கல் நல்ல உயரமா இருக்கும், அங்க பக்கத்துல யாரும் வர முடியாது, என்ற ரொம்ப தூரம் இருக்கிறதெல்லாம் வர முடியாது. இங்க வெயிட்ட தூக்கிக்கிட்டு அப்படியே வந்து அந்த சுமை தாங்கி கல் மேல அப்படியே அப்படி இறக்கி வச்சுட்டு அந்த ஆலமரத்துக்கு, அரச மரத்துக்கு பக்கத்துல ஒரு பெரிய குளம் இருக்கு. அந்த குளத்தை, அந்த குளத்துக்கு பேரு தண்ணீர் குளம், அதுக்கு பேரே தண்ணீர் குளம். அந்த தண்ணீர் குளத்துல போயிட்டு அப்படியே இப்படி கொஞ்சம் அலசி அதுல ஒரு தண்ணி கையால் அள்ளி அப்படி குடிச்சா தேன் போல இனிக்குமா. அந்த தண்ணியை குடிச்சிட்டு அந்த அரச மரத்துல அடியில உட்காந்துட்டு மீண்டும் யாரும் தூக்கி வைக்க தேவையில்ல, அதே அந்த சுமை தாங்கி கல்ல இருந்து தலைக்கு அப்படியே நகுத்தி மேலே ஏத்திக்கிட்டு மறுபடியும் தூக்கிட்டு போவாங்களாம். அதாவது ஒரு பர்லாங்கு தூரத்துக்கு ஒரு இடத்துல அந்த சுமை தாங்கி கல்ல வச்சிருப்பாங்க. ஏன் அப்படின்னா, கஷ்டப்பட்டு பாரத்தை சுமந்து வருகின்ற வேலையில கழுத்து வலிச்சிச்சுன்னா அப்படியே இறக்கி வச்சுட்டு யாரும் தூக்கி விட தேவையில்ல, அப்படியே தூக்கிக்கிட்டு போவாங்க. அதனால எங்க பாட்டி சொன்னாங்க, அது வந்து சுமை தாங்கி கல்லு.
அது ரொம்ப நல்ல கல்லுப்பா அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஆரம்பத்தில் அதை பத்தி தெரியல, இந்த வசனத்தை படிச்ச பிறகுதான் எனக்கு தெரிஞ்சிச்சு. என்ன அப்படின்னாக்கா, நம்முடைய கர்த்தர் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் பாருங்களேன், ராமன் சொல்லாமா. நம்முடைய ஆண்டவர் ரொம்ப அதிசயமான தெய்வம், அவர் ஆலோசனை கர்த்தர், அவர் நித்திய பிதா, அவர் சமாதான பிரபு, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிற ஆண்டவர். நாம் படுகின்ற கஷ்டத்தையும் வேதனத்தையும் துயரத்தையும் துன்பத்தையும் பார்த்து நமக்கு இறைப்பாறுதலை தருகிற அன்பான ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறதால நம்ம கவலைப்பட தேவையில்லை. ஒரு ஆமேன் சொல்லாமா. ஆமென். நம்ம ஆண்டவர் அதிசயமான தெய்வம். சாதாரணமான சுமை தாங்கி கல்லையே எங்க பாட்டி அது நல்ல கல்லுன்னு சொன்னாங்க. ஆனா நம்முடைய பாவ பாரத்தெல்லாம் சுமந்து நிக்கிற நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, அவர் எவ்வளவு நல்ல தெய்வமா இருப்பாரு, அதிசயமான தெய்வம். இன்னும் நம்ம பார்த்துட்டே வரும்பொழுது இந்த இளைப்பாறுதலின் அவசியத்தை குறித்து அவர் நிறைய சொல்லிக்கிட்டு வர்றார். தினமும் தேவனை தேடுதல். ஒவ்வொரு மனுஷனும் தன்னுடைய வாழ்க்கையில ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தினம் தினம் தேட வேண்டும். அது வந்து அவங்களுடைய பர்சனல் பிரேயர். என்னது பர்சனல் பிரேயர்? ஆண்டவரோடு தினமும் உறவு வைத்துக் கொள்வது என்பது அது அவங்களுக்கும் கடவுளுக்கும் இருக்கிற கனெக்ஷன். அதே போல இன்னொரு திட்டத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. இரண்டாவதாக, வாரம் தோறும் தேவனை தேடுதல். வாரம் வாரம் ஆண்டவரை தேடுதல், இது வந்து ஆராதனைக்குரிய ஒரு திட்டம். தினம் தினம் ஆண்டவரை தேடுவது மனிதனுக்கும் கடவுளுக்கும் இருக்கின்ற உறவை புதுப்பித்துக் கொள்ளுதல். வாரம் வாரம் ஆண்டவரை தேடுதல் என்பது அவரை ஆராதனை செய்கின்ற ஒரு திட்டத்தை ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிறார். அந்த திட்டத்தின் வகையில தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு எடுத்து காட்டுகின்ற ஒரு வாழ்க்கை பயணத்தை குறித்து நமக்கு அழகாக பேசுகிறார். மார்க்கு 3:1 35 நமக்கு சொல்லுது பாருங்க. அவர் அதிகாலையில் இருட்டோட எழுந்து புறப்பட்டு வனாந்திரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தினம் தினம் ஆண்டவருக்கு, அதாவது பிதாவானவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கும் இருந்த உறவை அவர் புதுப்பித்துக் கொண்டே இருந்தார். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே கடவுள் தானே, அவர் ஏன் ஜெபம் பண்ணாரு, அவர் ஏன் அதிகாலையில் போய் ஜெபம் பண்ணாரு அப்படின்னா, பிதாவானவரிடத்துக்கும் தனக்கும் இருக்கின்ற உறவை அவர் புதுப்பித்துக் கொள்வதில் ரொம்ப ஆசைப்பட்டாருங்க. நான் ஒரு சரித்திரத்தில் படித்தேன். என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்து குழந்தையா இருக்கும்போது வேதாகமத்தில் காட்டப்படுகிறது. அதன் பிறகு 12 பிறகு அவரை காட்டுறாங்க. அதன் பிறகு எத்தனை வயசாக தான் காட்டுறாங்க, 30 ஞானஸ்தானம் எடுக்கும்போது தான் பைபிள் சொல்லப்பட்டிருக்கு. சரி, இந்த இடைப்பட்ட காலத்துல ஆண்டவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சரித்திர புஸ்தகத்துல நான் வாசித்தேன். இந்த அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்தனமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார் என்கின்ற இந்த வசனம் அவருடைய வாழ்க்கை முழுக்க நடந்த ஒரு வசனம். அவரு சின்ன வயசுல இருந்தே அந்த இருட்டோட எழுந்து ஜெபம் பண்ணுவதை தன்னுடைய வழக்கமாக வைத்திருந்தார். ரைட்டுங்களா? தன்னுடைய வழக்கம் அதிகாலையில முதல்ல தேவனை தேடுவது தன்னுடைய வழக்கமாக இருந்துச்சு. அதனால தான் 30 பிறகு அவர் ஞானஸ்தானம் எடுத்த பிறகு தன்னுடைய ஊழிய பயணத்தை துவங்கின பிறகு அவர் அதே அதிகாலையில் தேவனாகிய கர்த்தரை தேடுவதில் தன்னை முழுமையாக ஒப்பு கொடுத்தார். பிரியமானவர்களே, அதனால தான் அவர் சொல்றாரு, நான் ஒன்றும் சுயமாய் பேசவில்லை, என் தேவனாகி கர்த்தர் என்ன என்னிடத்தில் கற்றுக்கொண்டாரோ, எனக்கு என்ன கற்றுக் கொடுத்தாரோ அதையே நான் உலகத்திற்கு பேசுகிறேன் அப்படின்ட்டு ஆண்டவர் சொன்னார். லூகா 4:16 சொல்லுது பாருங்க. தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் வந்து தம்முடைய வழக்கத்தின்படியே. ரெண்டு வழக்கத்தை நம்ம பார்த்திருக்கிறோம். ஒன்னு அதிகாலையில் தேவனோடு தொடர்பு கொள்ளக்கூடிய வழக்கம். ரெண்டாவது வழக்கம் என்ன அப்படின்னாக்கா,
வசனமா சொல்லுது, தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் வந்து தம்முடைய பழக்கத்தின்படியே. அப்படின்னா அதுதான் அவருடைய பழக்கம், அதுதான் அவருடைய மனசு, அதுதான் அவருடைய செய்கை. புரியுதுங்களா? தன்னுடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார். அப்படின்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாரம் வாரம் எங்க போயிருக்காரு? வாரம் வாரம் எங்க போயிருக்காரு? சர்ச்சைக்கு போயிருக்காரு. அக்கா புரியுதுங்களா உங்களுக்கு? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாரம் வாரம் சர்ச்சைக்கு போயிருக்கிறாரு. ஒவ்வொரு நாளையும் துவங்கிறதுக்கு முன்னாடி இருட்டோட ஜெபம் பண்ண போயிருக்கிறார். இது இயேசப்பாவுக்கு இருந்த நல்ல குணம். ரெண்டுங்களா, இயேசப்பா எப்பயுமே பிறருடைய அக்கறையை நோக்கித்தான் வாழ்ந்தார். சுயநலமாக அவர் வாழவே இல்லை. சுயநலமாக வாழாம பிறர் நலத்தோடு வாழக்கூடிய யாவரும் கடைபிடிக்க வேண்டிய திட்டம் என்ன அப்படின்னாக்கா, தினந்தோறும் அவரோடு உறவு கொள்வது, அதாவது ஆண்டவரோடு தொடர்பு கொள்வது. இரண்டாவதாக ஓய்வு நாள் தோறும் ஆலயத்துக்கு செல்வது, அதாவது வாரத்தில் ஒரு முறை ஓய்வு நாள் தோறும் ஆலயத்திற்கு செல்வது. ஓய்வு நாள் என்பது மனித இனத்திற்கு தேவன் அளித்த அன்பு பரிசு. ஒரு மாசம் தொடர்ந்து வேலை செஞ்சுட்டே இருக்க முடியுமா? முடியாது. அதனாலதான் ஆண்டவர் ஒரு அழகான திட்டத்தை வச்சாரு. ஏழு நாள், வாரத்துக்கு ஏழு நாள், அதில் ஒரு நாள், அதாவது ஏழாவது நாளை ஆண்டவர் ஓய்வு நாளாக தேவன் மனிதனுக்கு ஏற்படுத்தினார். மார்க்கு இரண்டாவது அதிகாரம் 37 வசனம் சொல்லுது பாருங்க, ஓய்வு நாள் மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்டது. இங்க நல்லா நம்ம படிக்கணும். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், ஓய்வு நாள் மிருகத்துக்கு உண்டாக்கப்பட்டதா? ஓய்வு நாள் பறவைக்கு உண்டாக்கப்பட்டதா? ஓய்வு நாள் மீன்களுக்கு உண்டாக்கப்பட்டதா? யாருக்கு உண்டாக்கப்பட்டதா? ஆண்டவர் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறார். ஏமா யாருக்கு உண்டாக்கப்பட்டது? ஓய்வு நாள் மனுஷனுக்கு உண்டாக்கப்பட்டது. இப்ப நம்ம எல்லாம் யாரு? மனுஷர்கள் தானே, இதுல இருந்து சந்தேகம் இல்லைல்ல. எல்லா மனிதர்கள் தான். ஏன் அப்படின்னா, மனிதனுக்கு ஓய்வு அவசியம் என்பதை ஆதியிலே தேவன் உணர்த்திருக்கிறார். ஆனபடியினால் ஓய்வு நாள் மனிதனுக்காக உண்டாக்கப்பட்டது என்பதை அவர் தெளிவாக பேசுகிறார். ஓய்வு நாள் எங்கு ஆரம்பித்தது? மீண்டும் எங்க வரணும்னாக்கா, ஆதியாகம புஸ்தகத்துல தான் போகணும். இங்க நிறைய பேருக்கு ஆதியாகம புஸ்தகத்துல இருக்கிற சத்தியமே சரியா தெரியறதில்ல. போதகர்களும் சரியா சொல்லிக் கொடுக்கறதும் இல்லை. இன்னைக்கு நம்ம கத்துக்கலாம். வெளிச்சம் உண்டாக கடவுது, இது எத்தனாவது நாள்? யாரோ 11வது நாள்னாங்களே. எத்தனாவது நாள்? ஐயா வாரத்துக்கு ஏழு நாள் தான் இருக்கு, 11வது நாளெல்லாம் இல்ல. முதலாவது நாள்ல ஆண்டவர் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று. தேவன் ஆகாய விரிவு உண்டாக கடவுது என்றார். ஆகாய விரிவு உண்டாயிற்று. பூமியானது முளைப்பிக்க கடவுது என்றார். மரம் செடி கொடிகள் எல்லாம் முளைந்தது. இது மூன்று நாள்ல நடந்த விஷயம். அடுத்து நாலாவது நாள், ஜலமானது திரளாய் ஜெனிப்பிக்க கடவுது அப்படின்னாரு. ஜலம் உண்டானது, அதாவது வானத்துக்கு மேலே ஜலத்தையும் வானத்துக்கு கீழே ஜலத்தையும் பிரிச்சு ஆண்டவர் ஏற்படுத்தின ஒரு திட்டம். நான்காவது நாள், ஐந்தாவது நாள், பறவைகள் பூமியில் பெருக கடவுது என்றார். ஆண்டவர் பறவை இனங்களையும் மீன் இனங்களையும் பெருக பண்ணினார். பூமியானது ஆறாவது நாள்ல ஜீவ ஜந்துக்களை முளைப்பிக்க கடவுது என்றார். எதுக்காக அப்படின்னாக்கா, ஆடு மாடுகளுக்கெல்லாம் இந்த மரம் செடி கொடிகள் புல் தாவரங்கள் இதையெல்லாம் உணவாக வைத்தார். கடைசியாக தான் ஆறாவது நாள்ல ஆண்டவர் ஆதியாகமம் 1வது அதிகாரம் 26 வசனம் 27 வசனம் சொல்லுது பாருங்க, பின்பு தேவன் தமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக. தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார்.
இதுல ஒரு கேள்வி இருக்கு. நீங்க சயின்ஸ் எடுத்து படிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்க ஒரு காரியம் இருக்குது. என்ன அது? மனுஷன் எதுல இருந்து வந்தா? பாப்பா அழகா சொல்றாங்க, மனுஷன் குரங்குல இருந்து வந்தான். ஆனா இப்ப ஏன் மனுஷன் குரங்குல இருந்து வர்றதில்ல? அன்னைக்கு மனுஷன் குரங்குல இருந்து வந்தான், இன்னைக்கு குரங்கு இருக்குல்ல, இருக்கா இல்லையா? ஆனா இப்ப ஏன் மனுஷன் குரங்குல இருந்து இப்ப வர்றதில்ல? இப்ப யாராவது என்ன பார்த்து குரங்கு அப்படின்னு திட்டம் எனக்கு என்ன வரும்? ஓம் ஒரு இல்லை, ஏத்துக்குவோமா? ஏத்துக்க மாட்டோம். ஆனா இங்க ஆண்டவர் சொல்றாரு, நமது ரூபத்தின்படி, அதாவது பிதா குமாரன் பரிசுத்தாவி, நமது அப்படின்னா நமது ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோமாக என்று சொல்லி ஆண்டவர் தேவனுடைய சாயலில் மனிதனை சிருஷ்டித்தார். ஆனா உலகத்தில் இருப்பவர்களோ அமீபாவில் இருந்து மனுஷன் வந்தான், அமீபா என்கின்ற ஒரு செல் உயிரினமான அதுல இருந்து மனுஷன் வந்து, அதுல இருந்து ஒரு செல் அப்படியே புழுவா வந்து, பறவையா வந்து, மிருகமா வந்து, குரங்கா வந்து, அப்புறம்தான் மனுஷன் ஆனா தன்னுடைய சாயலில் மனிதனை படைத்ததை அவர் நிலைநாட்டுகிறார். பிரியமானவர்களே, அதனாலதான் ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னாரு, ஓய்வினால் யாருக்கு உண்டாக்கப்பட்டிருக்கிறது? மனுஷனுக்கு உண்டாக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை நம்ம குரங்குல இருந்து வந்திருந்தா நமக்கு ஓய்வினால் கிடையாது. புரியுதுங்களாமா? எல்லாரும் நல்லா படிச்சிருக்கிறீங்க, இந்த ஊர்ல எல்லாரும் நல்லா படிச்சிருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். ஐயா பேதுரியா சொன்னாங்க எல்லாருமே நல்லா படிச்சிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு, கூடவே கொஞ்சம் வேதத்தையும் படிச்சு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. பாருங்க, ஓய்வு நாள் மனிதனுக்காக உண்டாக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை அந்த வசனம் சொல்ற மாதிரி, அறிவியல் சொல்ற மாதிரி, நம்ம குரங்குலத்து வந்திருந்தா நமக்கு ஓய்வு நாள் தேவையில்லை. ஆனா தேவனுடைய சாயலில் நான் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறேன் என்கின்ற எண்ணம் நமக்குள்ள இருந்துச்சுன்னா நமக்கு என்ன வேணும்? ஓய்வு நாள் வேண்டும். ஆதியாகமம் 2:1-3 வரைக்கும் நம்ம வாசிப்போம்னா, இவ்விதமாய் வானமும் பூமியும் அவைகளின் சர்வசேனையும் உண்டாக்கப்பட்டு தீர்ந்தன. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாகத்தான் இந்த உலகமே சிருஷ்டிக்கப்பட்டது என்று ஒரு வரலாறு இந்த வேதத்துல தான் இருக்குது, வேற எங்குமே இல்ல. இந்த பூமி ஆண்டவர் தான் படைச்சாரு அப்படின்ற ஒரு வரலாறு எதுலதான் இருக்குது? நம்ம வேதாகமத்துல மட்டும்தான் இருக்கு, வேற எங்குமே கிடையாது. அதே போல மனிதன் பேசுகின்ற மொழிகள், மொழி இருக்கு இல்லையா, தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், உருது, ஹீப்ரு, கிரீக்கு, மராட்டி, கொங்கேனி, திரிபுரா, இப்படி பல மொழிகள் இருக்கு இல்லைங்களா. இந்த மொழிகள் எல்லாம் எப்படி வந்துச்சு என்கின்ற வரலாறு என்னதான் இருக்கு? நம்ம வேதாகமத்துலதான் இருக்கு, வேற எங்க இல்ல, வேற யாரும் உரிமை கொண்டாடவே முடியாது. அப்படின்னா நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தான் இதையெல்லாம் சரியாக படைத்தார் என்பதை சுட்டி காட்டுவதுதான் நம்முடைய வேதாகமம். தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியைகளை 7ஆம் நாளிலே நிறைவேற்றி, தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே இந்த சிருஷ்டிப்பை எல்லாவற்றையும் படைத்து, இந்த சிருஷ்டிப்பின் ரகசியத்தை எல்லாம் அழகாக படைத்து, அற்புதமாக படைத்து, அவர் என்ன பண்ணாரா, முதல் ஓய்வு நாளை ஆதாமோடும் ஏவாளோடும் தேவ தூதர்களோடும் அவர் ஆசரித்தார் என்று சொல்லி நம்முடைய சரித்திரம் புஸ்தகங்கள் அழகாக சொல்லப்படுகிறது. ஏன்னா அப்ப ஆதாம் ஏவாள் பாவம் செய்யல, அந்த முதல் ஓய்வு நாள்ல ஆதாம் ஏவாள் பாவம் செய்யல. அதனால ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே அவர்களிடத்தில் வந்து அந்த ஓய்வு நாளை ஆசரித்தார்கள் என்று வேதாகமம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு அதிலே ஓய்ந்திருந்தபடியால் தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். பிரியமானவர்களே, வாரத்தில் ஒரு நாளாகிய அந்த 7ஆம் நாளை
அவர் ஆசீர்வதித்திருக்கிறார், அதை பரிசுத்தமாக்கி இருக்கிறார். புரியுதுங்களா உங்களுக்கு? ஏதாவது புரியாம இருக்கா? அதை ஆசீர்வதித்திருக்கிறார், அதை பரிசுத்தமாக்கி இருக்கிறார். ஒன்னாவது அதி ஒன்னாவது நாள் ஆசீர்வச்சிருக்கிறாரா? இரண்டாவது நாள் ஆசீர்வச்சிருக்கிறாரா? அப்படி சொல்லல. வேதாகம் என்ன சொல்லுது? என்ன சொல்லுது? தேவன் ஏழாம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். ஓய்வு நாள் எதை அடையாளப்படுத்துகிறது என்ற தலைப்பில் நாம் பார்க்க போறோம். யாத்திரையாகமம் 20:8-11 வரைக்கும் நம்ம வாசிக்க போறோம். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக, ஆறு நாளும் நீ வேலை செய்து உன் கிரியைகளை எல்லாம் நடப்பிப்பாயாக, ஏழாம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள், அதுல நீயானாலும் எல்லாம் சேர்ந்து வாசிங்க, உன் குமாரனானாலும் உன் குமாரத்தியானாலும் உன் வேலைக்காரனானாலும் உன் வேலைக்காரியானாலும் உன் மிருக ஜீவனானாலும் உன் வாசலில் இருக்கிற அந்நியனாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். கர்த்தர் ஆறு நாளுக்குள்ளே வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளோட எல்லாவற்றையும் உண்டாக்கி ஏழாம் நாளிலே ஓய்ந்திருந்தார். பிரியமானவர்களே, இந்த ஓய்வு நாள் எதை குறிக்கிறது என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் இந்த வானத்தை படைச்சாரு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் இந்த பூமியை படைச்சாரு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் சமுத்திரத்தை படைச்சாரு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் இந்த மச்சங்களை படைத்தாரு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் பறவைகளை படைத்தாரு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் மிருகங்களை படைத்தாரு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் மனிதனை படைத்தாரு என்று சொல்லி படைப்பின் ரகசியத்தை சொல்லுவதுதான் ஓய்வு நாள். நான் தான் படைச்சேன், ஆண்டவர் தான் படைச்சார் என்பதற்கு எவிடன்ஸ் அதுதான். அநேக கிறிஸ்தவர் என்ன தெரியுமா நினைக்கிறாங்க, ஆண்டவர் படைச்சார் தான்யா, ஆனா அது நமக்கு கிடையாது அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. யாத்திரையாகவும் 20:8 அதிலே சொல்லப்பட்டிருக்கு, ஆதலால் கர்த்தர் ஓய்வு நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். எதற்காகன்னா, இது எல்லாத்தையும் படைச்சதுனால ஆண்டவர் அதை ஆசீர்வதித்திருக்கிறார், அதை பரிசுத்தமாக்கி இருக்கிறார். யாத்திரையாகமம் 31:17, அது என்றென்றைக்கும் எனக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் அடையாளமா இருக்கும், ஆறு நாளுக்குள்ளே கர்த்தர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கி ஏழாம் நாளில் ஓய்ந்திருந்து பூரித்தார் என்றார். இது தேவனுடைய பிள்ளைகளுக்கும் கர்த்தருக்கும் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய அடையாளம். ஐயா புரியுதுங்களா உங்களுக்கு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கும் எனக்கும் இருக்கின்ற அடையாளம் என்ன தெரியுமா? என் தேவன் தான் ஆறு ஏழு நாள் என்கின்ற வார சுழற்சியை உருவாக்கினார் என்பதை நமக்கு சுட்டு காட்டுகிறது. காலங்காலம் பாருங்க, இப்ப மாசத்துல ஒரு மாசம் 30 நாள் வருது, இன்னொரு மாசம் 31 நாள் வருது, இன்னொரு மாசம் 28 நாள் வருது. மாசங்கள்ல 30 நாள் இருக்குது, 31 நாள் இருக்குது, 29 நாள் இருக்கு. ஆனா வாரத்துல 8 நாள் இல்லையா? 9 நாள் இல்ல? 7 தானா? உறுதியா தெரியுமா? தம்பி கூட சொல்றாப்புல, 7 நாள் தான் சார், 8 நாள்லாம் கிடையாது, 9 நாள்லாம் கிடையாது. பிரியமானவர்களை, நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் இந்த 7 நாள் சுழற்சி என்பது அது தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. ஆதாம் துவங்கி இன்று வரைக்கும் அதுல எந்த மாற்றமும் உருவாக்கப்படவில்லை. முதலாவதாக, ஓய்வு நாள் சிருஷ்டிப்பின் அடையாளம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் இந்த உலகத்தை படைச்சார் என்பதற்கு அடையாளமே இந்த ஓய்வு நாள் தான். உபாகமம் 5:15 சொல்லுது பாருங்க, நீ எகிப்து தேசத்தில் அடிமையா இருந்தாய் என்றும், உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை அவ்விடத்தில் இருந்து வல்லமையுள்ள கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் புறப்பட பண்ணினார் என்றும் நினைப்பாயாக. ஆகையால் ஓய்வு நாளை ஆசரிக்க உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டார். எகிப்திலே அடிமையாய் இருந்த ஜனங்கள், அந்த பார்வோன் ராஜா
ஓய்வு நாளை கடைபிடிக்காதபடிக்கு அன்னைக்கும் வேலை செய்ய சொன்னான். வேலை வேலை வேலை. எகிப்து அடிமையா இருந்த நாட்கள் எல்லாம் இஸ்ரவேல் மக்கள் வேலை செய்து தங்களுடைய உடலை வருத்தி கொண்டார்கள். அங்க இருந்து விடுதலையை கொடுத்து ஆண்டவர் எதுக்காக தெரியுமா கொடுத்தாரு? ஏப்பா நீ உழைச்சு உழைச்சு களைச்சு களைச்சு போயிட்ட, என்ன கொஞ்சம் தேடு அப்படின்றதுக்காக தான் ஓய்வு நாளை நீ அனுசரிக்க வேண்டும் என்று தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டார் என்று சொல்லி விடுதலைக்கு பிறகு கிடைப்பது ஓய்வு நாளின் ஆசீர்வாதம். ஓய்வு நாள் சிருஷ்டிப்பின் அடையாளம்னு பார்த்தோம், ஓய்வு நாள் ரட்சிப்பின் அடையாளம். அடுத்தது ஓய்வு நாள் ரட்சிப்பின் அடையாளம். எசேக்கியேல் 20:12 சொல்லு பாருங்க, நான் தங்களை பரிசுத்தம் பண்ணுகிற கர்த்தர் என்று அவர்கள் அறியும்படிக்கு எனக்கும் அவர்களுக்கும் அடையாளமாக இருப்பதற்கான என் ஓய்வு நாட்களையும் அவர்களுக்கு கட்டளையிட்டேன். அடையாளம், அடையாளம் என்பது ரட்சிப்பு. என் தேவனாகி கர்த்தர் தான் எனக்காக சிலுவையில் இரத்தத்தை சிந்தினார் என்பது அடையாளம். ஓய்வு நாள் என்பது என் தேவனாகிய கர்த்தர் இந்த உலகத்தை படைத்தார் என்பதற்கு அடையாளம். அது என்னுடைய ரட்சிப்புக்கு உரியது என்று வேதாகமும் நமக்கு சுட்டிக்காட்டுகிறது. மூன்றாவதாக அவர் தம் தேவன் என்பதற்கான அடையாளம். அவர்தான் நம்முடைய கடவுள், அவர்தான் நம்முடைய தேவன் என்பதற்கான அடையாளத்தை அவர் சொல்றார். பாருங்க, தேவன் ஓய்வு நாளில் என்ன செய்தார் வாசிப்போம். ஆதியாகமம் 2:1-3 நம்ம ஏற்கனவே வாஸ்த வசனம் தான். தேவன் தாம் செய்த தம்முடைய கிரிகளை 7 நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரிகளை எல்லாம் முடித்த பின்பு 7 ஓய்ந்திருந்தார். தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரிகள் எல்லாம் முடித்த பின்பு அதில் ஓய்ந்திருந்தபடியால் தேவன் 7 ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். எதற்காக அப்படின்னா பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். நிறைய பார்க்குறோம், ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ராத்திரி வந்து என்கிட்ட படுத்துக்கிட்டு காலில் தான் போனார், டீலாம் வாங்கி கொடுத்தேன் குடிச்சிட்டு போனார் அப்படின்ட்டு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க. சொல்கிறாங்களா இல்லையா? நாங்கள் அப்படியே போய்கிட்டு இருந்தோம், இயேசு கிறிஸ்து அப்படியே பரலோகத்திலிருந்து வந்தார், என் தலையில் கை வச்சு என்னை ஆசீர்வதிச்சுட்டு போனார் அப்படின்னு நிறைய பேர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் பரலோகத்துக்கு போனேன், பரலோகத்தை பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னு சிலர் சொல்றாங்க. இப்படி நிறைய சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா வேத வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிப்பது, வசனத்தை முடிங்க, பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிப்பது கூடாத காரியம். பரிசுத்தம் எங்க இருக்குது? ஓய்வு நாள்ல இருக்குது. அந்த ஓய்வு நாளின் பரிசுத்தத்தை, ரட்சிப்பு என்பது வேற, ஓய்வு நாளின் மூலமாக பரிசுத்தமாக்கப்படுவது என்பது வேற. ஒவ்வொரு நாளும், அதாவதுங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சைக்கிள் வச்சுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த காலத்துல சைக்கிள் வச்சிருந்தாங்க, சைக்கிள் மெயின்டெனன்ஸ் ஒண்ணு இருக்கு. சைக்கிள் செயின்ல என்ன பண்ணணும், எண்ணெய் ஊத்தணும், அதை நல்லா சுத்தி பார்க்கணும், டயர் நல்லா இருக்குதா, டியூப் நல்லா இருக்குதா, பிரேக் பிடிக்குதான்னு சொல்லிட்டு பாக்குறோம்ல, அது வந்து சைக்கிள் மெயின்டெனன்ஸ். வாரத்தில் ஒரு முறையாச்சும் பார்க்கணும். டூ வீலர் இப்போ வந்து டூ வீலர் ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு இல்லையா. இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன என்ன பார்க்கணும் அப்படின்னாக்கா, ஆயில் இருக்குதா, டூ வீலரில் ஆயில் இருக்குதா, பெட்ரோல் இருக்குதா பார்க்கணும்ல. இது வந்து அதாவது டெய்லி மெயின்டெனன்ஸ், மந்த்லி மெயின்டெனன்ஸ், வீக்லி மெயின்டெனன்ஸ், 6 ஒன் டைம் மெயின்டெனன்ஸ், இயர்லி மெயின்டெனன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வச்சிருக்கிற இந்த சைக்கிளை பராமரிக்கிறதுக்கு, டூ வீலரை பராமரிக்கிறதுக்கு, காரை பராமரிக்கிறதுக்கு இப்படி நிறைய சிஸ்டம் வச்சிருக்கிறாங்க. ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தேடுவதற்கும் நம்மை பரிசுத்தப்படுத்துவதற்கும் ஆண்டவர் திட்டத்தை வச்சிருக்கிறாரு. அந்த திட்டம் தான் வீக்லி ஒன்ஸ் பரிசுத்தமாகு, என் ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரி, நான் உன்னை பரிசுத்தம் பண்ணுகிற கர்த்தர் என்பதை நீ அறிந்து கொள் என்பதற்காகத்தான் ஆண்டவர் நம்ம வாரம் வாரம் ரட்சிக்கப்படுறதுக்காக கொடுத்தது தான் என்னதுங்க, ஓய்வு நாள். புரியுதுங்களா உங்களுக்கு? கண்டிப்பா புரியுது.
நிறைய அம்மா மக்கள் எல்லாம் நல்லா தலையாட்டி எங்களுக்கு புரியுதுன்னு சொல்றீங்க, ரொம்ப சந்தோஷம். ஏழாம் நாள் தேவன் ஓய்ந்திருந்தார், ஆசீர்வதித்தார், பரிசுத்தமாக்கினார். அந்த பரிசுத்தத்தை ஒரு அழகான பூங்காவாக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஏன் அப்படின்னா, இந்த பரிசுத்தம் என்பது தூய்மையை நமக்கு குறிக்கிறது. பிரியமானவர்களே, நாம் ஏன் ஓய்வு நாளை ஆசரிக்க வேண்டும், எதுக்காக நான் ஆசரிக்கணும் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஏன் ஆசரிக்கணும்னா, நம்ம ஏற்கனவே பத்து கடல படிச்சோம்ல, பத்து கடல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, ஒன்றிலே தவறியவன் எல்லாவற்றிலும் குற்றவாளியாய் இருப்பான், விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு பொண்ணை இச்சையோடு பார்த்தாலே அவளோடு விபச்சாரம் செய்ததாயிற்று. கொலை செய்யாதிருப்பாயாக என்று பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை மூடனே என்று சொல்லுகிறவன் எரிநரகத்துக்கு ஒப்பாயிருக்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மீண்டும் அந்த பத்து கட்டளையை உறுதிப்படுத்துகிறார், அதை இன்னும் ஸ்ட்ராங்கா ஆக்குறாரு. அதே போலதான் அந்த பத்து கட்டளையில வரக்கூடிய ஒரு கட்டளை இந்த ஓய்வு நாள் கட்டளை. ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பாயாக என்பது அந்த பத்து கட்டளையில வரக்கூடிய நான்காவது கட்டளை. அது தேவனுக்கு செலுத்த வேண்டிய ஒரு கட்டளை. யாத்திரையாகமோ 20 அதிகாரம் இதுதான் நம்ம வாஸ்தம், 8:11 வாஸ்தம், ஏழாம் நாளோ உன் தேவனாகி கர்த்தருடைய ஓய்வு நாள், அதை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக என்று. பிரசங்கி 12:13 சொல்லுது பாருங்க, இது நம்ம அன்னைக்கு வாஸ்தம், 3 நாளுக்கு முன்னாடி வாஸ்தம். காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக, தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள், எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. ஆண் என்றும் இல்ல, பெண் என்றும் இல்ல, யூதன் என்றும் இல்ல, கிரேக்கன் என்றும் இல்ல, சமாரன் என்றும் இல்ல, எல்லாருக்கும், இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆண்டவர் கொடுத்த ஒரு திட்டம் தான் காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக. இப்ப எல்லாத்தையும் செய்யறையா, ரைட்டு, சர்ச்சுக்கு போற, எல்லா நன்மையும் செய்யற, எல்லாமே செய்யற, கரெக்ட். ஆனா காரியத்துல கண்ணா இருக்கணும். சில பேர் கேட்பாங்கல்ல, பையன் எங்க போய் எங்க வந்தாலும் காரியத்துல கண்ணா இருக்கிறான். இப்ப அந்த பொண்ணு ரொம்ப நல்ல புள்ளப்பா, என்னைக்கு அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டு வீட்டுக்கு வந்தாலும் காரியத்துல கண்ணா இருக்கிறா. பீரோ சாவி எங்கேயோ யாருக்கிட்டயோ கொடுக்கவே மாட்டா, எங்க வச்சுக்கிறா, நல்லா இடுப்புல அந்த முந்தானில வச்சு கட்டி உள்ள வச்சு நல்லா கெட்டியா வச்சிருக்கிறா, சொல்றாங்கல்ல. அதே போலதான் இந்த பத்து கட்டளைய நம்ம எங்க வச்சா, எங்க வச்சாங்க தெரியுமா, நம்ம இஸ்ரவேலர்கள், இஸ்ரவேல் தேவனுடைய பிள்ளைகள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு அதை என்ன பண்ணாங்களா, அந்த பத்து கட்டளைய எழுதி அவங்க கழுத்துல மாட்டி விட்டாங்களாம். பத்து கட்டளைய சின்ன பிள்ளைகளுக்கு இப்ப எல்லாம் டாலர் போடுறாங்கல்ல, அந்த காலத்துல என்ன பண்ணாங்களா, பத்து கட்டளை எழுதி பிள்ளைகளுடைய கழுத்துல தொங்க விட்டு இதை நீ படிச்சுக்கிட்டே இருன்னு சொன்னாங்களாம். பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக, தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள், எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. இந்த கடமையை நம்ம மறக்கவே கூடாதுங்க வாழ்நாட்கள்ல. ஐயா, இந்த கடமையை நம்ம வாழ்நாட்கள்ல மறக்கவே கூடாது. சரி, இவ்வளோ விஷயத்தை சொல்லிட்டு வந்தேன், இப்போ ஒரு கேள்வி, என்னைக்கு ஓய்வு நாள், ஏழாம் நாள் ஓய்வு நாள் கேட்டீங்களா, எல்லாரும் சில இந்த காரத்தை சொல்லவும் மட்டும் என்னையா, நல்லா பிரசங்கம் பண்ணிட்டு வரீங்க, ஆனா கடைசியில இங்க வந்து எங்களை முட்டு விட்டுறீங்களே அப்படின்ட்டு நிறைய பேர் கேக்குறாங்க. ஆனா சத்தியத்தை சத்தியமா சொல்ல வேண்டியது எங்களுடைய கடமை. ஏற்றுக்கொள்வதும் அதை புறக்கணிப்பதும் உங்களுடைய தீர்மானம், ரைட்டுங்களா. நான் வேதத்திலிருந்து சொல்றத சொல்லித்தான் ஆகணும். வேதம் சொல்றது பாருங்க, என்றைக்கு ஓய்வு நாள், யாத்திரையாகமும் 20:10 ஏழாம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். எல்லாரும் சொல்லிட்டீங்க, ஏழாம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள்.
ஆதியாகமம் 3:1-2 நமக்கு தெரியும். 1-3 வரைக்கும் தேவன் தாம் செய்து தம்முடைய கிரியைகளை 7-ஆம் நாளிலே நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு 7-ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு அதில் ஓய்ந்திருந்தபடியால் தேவன் 7-ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். எல்லாம் பார்த்தோம். அந்த நாள் எந்த நாள்? 7-ஆம் நாள். எந்த நாள் 7-ஆம் நாள் என்று உண்மையிலேயே நாம் நிச்சயமாக கற்றிருக்க முடியும், தெரிஞ்சிருக்க முடியும். எனக்கு சொல்லுங்க, என்னைக்கு 7-ஆம் நாள்? திங்கக்கிழமையா செவ்வாய்க்கிழமையா? சனிக்கிழமை தானா? யாரெல்லாம் சொல்லுங்க, யார் யாரெல்லாம் சொல்லுங்க சனிக்கிழமை தான் ஓய்வு நாள்னு கை தூங்க பார்க்கலாம். தெளிவா இருக்கிறீங்க. அப்ப பிரசங்கத்தை நிப்பாட்டிடலாம் நினைக்கிறேன். ரைட், படிக்கலாம். வேதாகமம் என்ன சொல்லுகிறது? நாம சொல்லக்கூடாது, வேதாகமம் என்ன சொல்லுகிறது அதை நாம படிக்க போறோம். லூகா 23:54-56 வரைக்கும். அந்த நாள் ஆயத்த நாளாய் இருந்தது, ஓய்வு நாளும் ஆரம்பம் ஆயிடுச்சு. கலிலேயாவில் இருந்து அவருடனே கூட வந்திருந்த ஸ்திரீகளும் பின் சென்று கல்லறையையும் அவருடைய சரீரம் வைக்கப்பட்ட விதத்தையும் பார்த்து திரும்பி போய் கந்தவர்க்கங்களையும் பரிமள தைலங்களையும் ஆயத்தம் பண்ணி கற்பனையின்படியே ஓய்வு நாளில் ஓய்ந்திருந்தார்கள். வாரத்தின் 1-ஆம் நாள் அதிகாலையில் தாங்கள் ஆயத்தம் பண்ணின கந்தவர்க்கங்களை அவர்கள் எடுத்துக்கொண்டு வேறு சில ஸ்திரீகளோடும் கூட கல்லறையினிடத்தில் வந்தார்கள். கல்லறையை அடைத்திருந்த கல் புரட்டி தள்ளப்பட்டிருக்கிறதை கண்டு அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். இப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ சிலுவையில அறைஞ்சிட்டாங்க. அவர் சிலுவையில பேசின 7 மொழி நமக்கு தெரியும். ஒவ்வொரு குட் ஃப்ரைடேவும் அந்த 7 வார்த்தைகளை 7 பேர் என்ன பண்ணுவாங்க? பேசுவாங்க. நானும் பேசியிருக்கிறேன். நானும் ஆரம்ப காலத்தில் நான் இந்துல இருந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை என்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கிட்டு வந்திருக்கிறேன். நான் கிறிஸ்துவுக்குள்ள வந்து எத்தனை வருஷம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? நான் கிறிஸ்துவுக்குள்ளாக வந்து 10 வருஷம்தான் ஆகுது. நாங்கள்லாம் இந்து குடும்பத்தை சார்ந்தவங்க. எங்களுடைய அப்பா அம்மா எங்களுடைய சொந்த பந்தங்கள் எல்லாம் இன்னும் இந்து குடும்பத்தில் தான் இருக்கிறாங்க. ஆனால் நான் கிறிஸ்துவுக்குள்ளே வந்து 10 வருஷம்தான் ஆகுது. ஆனால் பைபிளை தூக்கி பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஒரு ஆமென் சொல்லாமா? ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒரு பெரிய பாக்கியம். நான் கடவுளை தேடி போகாத இடம் கிடையாது. எல்லா புஸ்தகத்தையும் நான் படிச்சிருக்கிறேன், எல்லா புராணங்களும் படிச்சிருக்கிறேன். ரிக்வேதம், யசுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதங்களை படிச்சிருக்கிறேன், மந்திரங்களை படிச்சிருக்கிறேன், சுவாமி ராமலிங்க அடிகளாருடைய புஸ்தகத்தை படிச்சிருக்கிறேன், சத்திய ஞான சபையை பத்தி படிச்சிருக்கிறேன், திருமூலர் எழுதின புஸ்தகங்களை படிச்சிருக்கிறேன், நிறைய விஷயங்களை நான் பார்த்துருக்கிறேன். அந்த உண்மையான தெய்வம் யாரு அப்படின்றத தேடி அலைவது தான் என்னுடைய நோக்கமா இருந்துச்சு. வணங்குவாய் ஜெகஜோதி ஒருவனாகி மாநிலத்தை ஒரு நொடியில் வகுத்து மண்ணில் குணமான மனிதனையும் படைத்த பின்பு குவளத்தில் தான் உதித்து குருவாய் வந்து தனமான சமசாரம் ஒன்றுமில்லாமல் சன்னியாசி போலிருந்து தவத்தை காட்டி அன்பான சித்தர்களை இருத்தில் போட்டு அகண்டதலம் சென்றவனை அண்டுவாயே. ஏதாவது புரியுதா? ஏதோ பாஸ்ட் மனப்பாடம் பண்ணி சொல்ற மாதிரி இருக்குல்ல. ஆனா இது ஆழ்ந்த கருத்துங்க. இந்த கருத்து தான் என்னை கிறிஸ்தவனா மாத்திச்சு. வணங்குவாய் ஜெகஜோதி ஒருவனாகி அப்படின்னா ஒளியான ஆண்டவரை நீங்கள் வணங்க வேண்டும். உலகத்தை ஒரு நொடியில் வகுத்து அப்படின்னா இந்த உலகங்களை எல்லாம் படைத்த தெய்வம், வார்த்தையால் படைத்த தெய்வம் அவர் தான். மனிதன் பாவம் செய்ததினால் குவளத்தில் தான் உதித்து, குவளம் என்ன? பெண்களுடைய கர்ப்பப்பை. குவளத்தில் தான் உதித்த அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே பாவத்தின் நிமித்தம் அவரே இந்த பூமிக்கு வந்து தான் உதித்து குருவாய் வந்து. குரு அப்படின்னா போதகர்னு சொல்லலாம், ரபின்னு சொல்லலாம், நல்ல போதனைகளை சொல்லக்கூடியவன்னு சொல்லலாம்.
அப்ப குருவாய் வந்து தனமான சமுசாரம் ஒன்றும் இல்லாமல் சன்னியாசி போலிருந்த தவத்தை காட்டி அன்பான சித்தர்களை இருத்தில் போட்டு அகண்டதலம் சென்றவனை அண்டுவாயே அப்படின்னாக்கா, இந்த உலகத்தங்களையும் உலகங்களின் அந்த சராசரங்களையும் படைத்து மறித்து உயிர் தெழுந்த கடவுளை வணங்குவாயாகனு சொல்லியிருக்கார் திருமூலர். இதை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாயி போச்சு. எத்தனையோ மாகாண்கள் இந்த பூமிக்கு வந்திருக்கிறாங்க, நல்ல செய்திகளை சொல்லியிருக்கிறாங்க, ஆனா மறிச்சிருக்கிறாங்க. அவங்க திரும்ப என்ன பண்ணல, எழுந்திருக்கவே இல்லை. அவங்க கல்லறைகள் இன்னும் அப்படியே தான் இருக்குது. ஆனா என் தேவனாகிய கர்த்தருடைய கல்லறையோ, என் தேவனாகிய கர்த்தருடைய கல்லறையோ, சத்தமா சொல்லுங்க, என் தேவனாகிய கர்த்தருடைய கல்லறையோ இன்றைக்கும் திறந்திருக்கிறது. பிரியமானவர்களே, என் தேவன் உயிர் தெழுந்தார், என் தேவன் உயிர் தெழுந்தார் என்கின்ற செய்தி தான் என்னை ஒரு கிறிஸ்தவனா மாத்திச்சுங்க. இன்னைக்கு அந்த தெய்வத்தை குறித்து தான் உங்களுக்கு நான் சொல்ல வந்திருக்கேன். பாருங்க, இங்க என்ன நடந்திருக்கு. கல்லறை அடைத்திருந்த கல் புரட்டி தள்ளப்பட்டு இருப்பதை கண்டு மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் ஆச்சரியப்பட்டு, என் தேவன் உயிர் தெழுந்தாரா, தேவதூதன் சொல்றான். மரியாள் கண்ணுல கண்ணு கலங்கிக்கிட்டு போய் கேக்குறாங்க, என் பிள்ளைய யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்கப்பா. தேவதூதன் சொல்றான், என்ன சொல்றான், அவர் உயிரோடு எழுந்தார், நீ ஏன் இங்க தேடுற, அவர் உயிரோடு எழுந்தார். அந்த உயிர் தெழுந்த நாள் தான் நல்லா கவனிங்க, வாரத்தின் முதலாம் நாள். இங்க பாருங்க, ஆயத்த நாள், இயேசு மரித்த நாள் புனித வெள்ளியாக இன்றைக்கும் நாம் எல்லாரும் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். சனிக்கிழமை ஓய்வு நாள். அங்க நம்ம வாஸ்தல் இல்லைங்களா, மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கற்பனையின்படியே ஓய்வு நாளில் ஓய்ந்திருந்தார்கள். இது சரித்திரம், வரலாறு, நம்ம சொல்ல முடியாது. சனிக்கிழமை தான் ஏழாம் நாள், இன்னைக்கு எப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பதில் ரொம்ப ஈஸி. மனித இனம் அழிஞ்சு போச்சா, அழிஞ்சு போகல. இன்னைக்கும் யூத ஜனம் இந்த பூமியில இருக்கிறாங்க. கேரளாவுக்கு இன்னைக்கு நிறைய பேர் போறீங்க. கேரளாவில் கொச்சின் என்று சொல்லப்படுகின்ற ஒரு அழகான இடம் இருக்கு. அங்க என்ன இருக்கு தெரியுமா, சினகாக இருக்கு, அதாவது யூதருடைய ஜபாலயம் அங்க இருக்கு. நாங்க போயிருக்கிறேன். ஒவ்வொரு ஓய்வு நாள் தோறும் அவர்கள் அந்த ஆலயத்தில் கர்த்தரை துதிக்கிறார்கள். இஸ்ரவேல் தேசத்துல ஒவ்வொரு ஓய்வு நாள் தோறும் ஆராதனை நடந்து கொண்டிருக்கிறது. அதனால வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது, சனிக்கிழமை கர்த்தருடைய ஓய்வு நாள். வாரத்தின் முதலாம் நாள் ஈஸ்டர், ஞாயிறு. நல்லா கவனிங்க, நிறைய பேர் நான் கேட்கும் போது என்கிட்ட சில கேள்விகளை கேட்பாங்க, ஆண்டவர் உயிர் தெரிந்த நாள்ல நாங்க கோயிலுக்கு போறது தப்பா, எல்லாரும் கேட்பாங்க, என்கிட்ட கேட்பாங்க, என்ன கேட்டிருக்காங்க, ஆண்டவர் உயிர் தெழுந்த நாள்ல கோயிலுக்கு போறது தப்பா, ரைட்டா, ரைட்டு. இந்த தம்பி சொல்றாப்புல ரைட்டு, நீ சொன்னா கரெக்ட் தான்பா, ரைட்டு. சரி, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எத்தனை முறை உயிர் தெழுந்தாரு, எத்தனை முறை உயிர் தெழுந்தாரு, ஒரே ஒரு தடவை தான் உயிர் தெழுந்தாரு. அந்த உயிர் தெழுதல் திருநாள வருஷத்துக்கு ஒரு முறை தான் கொண்டாடுறோம், ஈஸ்டர் சண்டேன்னு சொல்லிட்டு. அப்ப அன்னைக்கு மட்டும் கோயிலுக்கு போனா போதும், அன்னைக்கு மட்டும் கோயிலுக்கு போனா போதும். ஆனா நீங்க வார வாரம் கோயிலுக்கு போகணும்னா இன்னைக்குதான் போனோம். ஏன்னா ஈஸ்டர் சண்டே என்பது வருஷத்துக்கு ஒரு முறை வருவது, ஆனா ஓய்வு நாள் என்பது வாரம் வாரம் வருவது. அது ஏன் அப்படின்னாக்கா, வீக்லி மெயின்டெனன்ஸ், வாரத்துக்கு ஒரு முறை பரிசுத்தப்படுத்திக் கொள்வது. கேட்டீங்களா, நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். படிச்சவங்களும் படிக்காதவங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. வேதத்தை ஆராய்ந்து படிக்கும் போது தான் சத்தியத்தை நம்ம என்ன பண்ண முடியும், புரிஞ்சுக்க முடியும். பிரியமானவர்களே, இயேசு ஓய்வு நாளை மாற்றி இருக்கலாம், அவர் மாற்றி விட்டார் அப்படின்னு ஏதாவது வசனம் இருக்கா, இயேசு கிறிஸ்து ஏதாவது மாத்திருப்பாரா. ஏசப்பா சொல்றாரு, வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் நான் என்ன பண்ண மாட்டேன், கற்பனையில் இருக்கக்கூடிய ஒரு எழுத்தாகிலும் எழுத்தின் உறுப்பாகிலும் என்ன பண்ணாது,
ஒழிந்து போகாதுன்னு சொல்றவரு, அவர் முன்னாடி சொல்லிட்டு பின்னாடி மாற்றவரு கிடையாது. அவர் ஒரு தடவை சொன்னாருன்னா சொன்னார், அவ்வளவுதான், அதுல மாற்றமே இருக்காது. மத்தேயு 5:17 சொல்லுது, நியாய பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீங்கள், அழிக்கிறதற்கு அல்ல நிறைவேற்றுவதற்கே வந்தேன். லூக்கா 4:16 சொல்லுது பாருங்க, தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் வந்து தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜப ஆலயத்திலே பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்று அவர் பிரசங்கம் செய்தார் என்று வேதாகமம் நமக்கு சுட்டிக்காட்டுகிறது. மத்தேயு 24:20 ஒரு சம்பவம் இருக்குது. என்ன சொல்றதுன்னா, நீங்கள் ஓடி போவது மாரிக்காலத்திலாவது ஓய்வு நாளிலாவது சம்பவியாதபடிக்கு வேண்டிக் கொள்ளுங்கள். இன்னைக்கு எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த ஓய்வு நாள் என்பது யூதர்களுக்கு தான், அது பழைய ஏற்பாட்டில் விட முடிஞ்சிருச்சுங்க, இப்ப நம்ம எங்க இருக்கிறோம், புதிய ஏற்பாட்டின் காலத்தில் இருக்கிறோம். புதிய ஏற்பாடு பைபிளை படிச்சா மட்டும் போதும், புதிய ஏற்பாடு என்ன சொல்லுதோ அதை மட்டும் கேட்போம் அப்படின்னு சிலர் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, இந்த ட்ரெண்டை மாத்திக்கிறாங்க. நம்ம ஏதாவது சொல்லிட்டா, ஆனா இங்க மத்தேயுல அந்த வசனம் என்ன சொல்லுது, மத்தேயுல இது புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிற வசனம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டில் சொல்றாரு. ஏப்பா, நீங்கள் இந்த இஸ்ரவேல் தேசத்தை விட்டு ஓடி போகும் பொழுது, அதாவது டைட்டஸ் என்று சொல்லப்படுகின்ற ஒரு மன்னன், அந்த 2300 நாற்பகல் தீர்க்க தரிசனத்துல 70 தீர்க்க தரிசனம் ஒண்ணு இருக்கு. கிபி 70 வருஷத்துல இஸ்ரவேலை அழிப்பதற்காக டைட்டஸ் என்று சொல்லப்படுகின்ற ஒரு போர் தளபதி இஸ்ரவேலை சூழ்ந்திருக்கிறான். அந்த நிகழ்ச்சி வர்றதுக்கு முன்னாடி, அந்த நிகழ்ச்சி வந்து உங்களுக்கு ஓய்வு நாள்ல வரக்கூடாதுன்னு நீங்க வேண்டிக் கொள்ளுங்க, அதுக்கு முன்னாடியே நீங்க என்ன பண்ணிடுங்க, தப்பிச்சு போயிடுங்கன்னு சொன்னாரு. ஆனா இந்த யூதர்கள் கேட்கல, ஆண்டுடைய மேசியா சொல்ற வார்த்தையை அவங்க எப்பயுமே கேட்கல. ஆனபடினால அன்றைக்கு டைட்டஸ் மன்னன் வந்தான், அந்த இஸ்ரேவேல் ஆலயத்தையே இடிச்சு தீக்கிரையாக்கி அதை நாசமாக்கிட்டு போயிட்டானா. சாலமோன் காலத்துல கட்டப்பட்ட அந்த தேவாலயத்துல இருந்த தங்கம் எல்லாம் அந்த தீக்கு இரையாகி அப்படியே உருகி வந்துச்சான், தங்கம் எல்லாம் உருகி வந்துச்சு, கூடவே இந்த இஸ்ரேவேல் மக்களுடைய ரத்தமும் வந்துச்சு. பிரியமானவர்களே, அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, நீங்கள் ஓடி போவது மாரிக்காலத்திலாவது ஓய்வு நாளில் லாவது இராதபடிக்கு நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொன்னாங்க. ஏன் அப்படின்னா, ஓய்வு நாளின் மகத்துவத்தை ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் ஆசைப்பட்டார். ஒருவேளை அப்போஸ்தலர்கள் மாற்றிருக்கலாம் அல்லவா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்தல, அப்போஸ்தலர் மாத்திருப்பார்களா? வாசிப்போம் அப்போஸ்தலர் 13:14 சொல்லுது, அவர்கள் ஓய்வு நாளிலே ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து உட்கார்ந்தார்கள். அவர்கள் யூதருடைய ஜப ஆலயத்தில் இருந்து புறப்படுகையில் அடுத்த ஓய்வு நாளிலே இந்த வசனத்தை தங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று புறஜாதியார் வேண்டிக் கொண்டார்கள். இப்ப இங்க இந்த வசனம் தெரியுமா சொல்லுது, எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தாங்க ஓய்வு நாள் யூதர்களுக்கு தான், ஆனா இங்க புறஜாதியார் கேட்டிருக்கிறாங்க. அப்ப ஓய்வு நாள் புறஜாதியாருக்கும், நமக்கும் தான், நாம தான் அந்த ஓய்வு நாளை ஆசரிக்க வேண்டும் என்பதற்கு உதாரணமாக நம்முடைய வேதாகமத்தில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. அப்போ சிலர் 13:42-44 அவங்க என்ன கேட்கிறாங்க, அடுத்த ஓய்வு நாளிலே கொஞ்சம் குறைய பட்டணத்தார் அனைவரும் தேவ வசனத்தை கேட்கும்படி கூடி வந்தார்கள். அப்ப ஒவ்வொரு ஓய்வு நாள் தோறும் அங்கே வசனங்கள் பிரசங்கிக்கப்பட்டிருக்கிறது. நெக்ஸ்ட் அப்போஸ்தலர் 16:13 சொல்லுது, ஓய்வு நாளில் நாங்கள் பட்டணத்துக்கு வெளியே போய் ஆற்றின் அருகே வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்தில் உட்கார்ந்து அங்கே கூடி வந்த ஸ்திரீகளுக்கு, அதாவது பெண்களுக்கு உபதேசித்தோம். ஓய்வு நாளை கை கொள்றதுக்கு ஜனங்க இப்ப எங்க போயிட்டாங்க, ஆத்தங்கரையிலேயாச்சும் நாங்க ஓய்வு நாளை கை கொள்ளணும், அந்த ஆண்டவரை அந்த ஆண்டவரை துதிக்கணும், அந்த பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்ளணும் சொல்லிட்டு பெண்கள் ஆசைப்பட்டாங்க. இந்த கூட்டத்துல கூட ஆண்டவர் நிறைய பெண்களை கொடுத்திருக்கிறார். ராமன் சொல்லாமா, ஆமே. அப்போ சிலர் 18:4 சொல்லுது பாருங்க, ஓய்வு நாள் தோறும் அவன் ஜெப ஆலயத்திலே சம்பாஷணை பண்ணி யூதருக்கும் கிரேக்கருக்கும் புத்தி சொன்னான். பவுலு
அப்போஸ்தலனாகிய பவுல் ஒவ்வொரு ஓய்வு நாள் தோறும் யூதருக்கும் கிரேக்கருக்கும் அவன் புத்தி சொன்னான், ஆண்டவரை ஆராதித்தான், அந்த ஓய்வு நாளை அவன் கடைபிடித்தான். பவுலுடைய வாழ்க்கையில அவர் ஓய்வு நாளை கடைபிடிக்காமல் இருந்ததே கிடையாதுங்க. ஏன் தெரியுமா? அவர் யாருக்கிட்ட படிச்சவரு? கமாலியல் கிட்ட படிச்சவர். பிரைஸ் லார்ட். அக்கா அழகா சொல்றாங்க, ஓய்வு நாள பவுலு கடைபிடிக்காம இருந்திருப்பாரா? கமாலியல் கிட்ட படிச்சவர். அவர் யூதரா இருக்கும் போதும் நல்லவராய் இருந்தாரு, கிறிஸ்தவரா இருக்கும் போதும் நல்லவராய் இருந்தாரு. அவருடைய வாழ்க்கையில் ஓய்வு நாள் கடைபிடிக்கப்பட்டது. கர்த்தருடைய நாள் எது? வாசிப்போம் வெளிப்படுத்தல் 1:10 சொல்லுது, கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானே. அப்போஸ்தலனாகிய யோவான் வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதும் பொழுது அவன் ஓய்வு நாளில் ஆவிக்குள்ளாக எடுத்துக்கொள்ளப்படும் பொழுதுதான் அந்த வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகத்தையே அவர் எழுதுறார். மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கு மாண்டவராய் இருக்கிறார் என்றார். மத்தேயு 12:8 சொல்லுது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஓய்வு நாளுக்கு ஆண்டவராக இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மார்க் 2:28, லூக்கா 6:5 சொல்லுது, ஆகையால் மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கு ஆண்டவராக இருக்கிறார். மனுஷகுமாரன் யாருங்க? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு அந்த நாளுக்கு அவர் ஆண்டவராக இருக்கிறார் என்று சுட்டி காட்டப்படுகிறது. சரி, இந்த ஓய்வு நாள் இந்த பூமியோட முடிஞ்சு போற விஷயம் கிடையாது. கிறிஸ்தவ வாழ்க்கை இந்த பூமியோட முடிஞ்சு போயிட போதா? இல்ல, இது நித்திய நித்தியமாக தொடங்க போகுது. பாருங்க, ஏசாயா 58:13 சொல்லுது பாருங்க, என் பரிசுத்த ஓய்வு நாளாகிய என் பரிசுத்த நாட்களாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விளக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியின் நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால் ஆண்டவர் ஒரு பெரிய ஆசீர்வாதம் கொடுத்திருக்கிறார். மகிமையாக எண்ணுவாயானால் உனக்கு யாக்கோபின் சுதந்திரத்தை கொடுப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னாருங்க. ஓய்வு நாளுக்குரிய ஆசீர்வாதங்களை குறித்து இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த ஆசீர்வாதங்களை நீங்க பெற்றுக்கொள்வதற்கு முன்னாடி உங்களுடைய அன்பு சகோதரர்கள் உங்ககிட்ட வருவாங்க ஒரு கார்டு எடுத்துக்கிட்டு. அந்த கார்டில் உங்களுக்கு இன்னும் மேற்கொண்டு சத்தியங்கள் நீங்கள் கற்றுக்கொள்ள ஆசைப்படுறீங்களா, உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க வேண்டுமா, அந்த ஜப குறிப்புகளை நீங்கள் எழுதி உங்களுடைய விலைகளை உங்களுடைய அட்ரஸ் உங்களுடைய அந்த காரியங்கள் செல் நம்பர் அதில் எழுதி கொடுப்பீங்கன்னா நாங்கள் தொடர்ந்து உங்களுக்காக ஜெபிப்போம். அதே போல் நேற்று தினத்தில் பிரசங்கிக்கப்பட்ட அந்த பிரசங்கத்தின்படி தெளிப்பு ஞானஸ்தானம் எடுத்தவர்கள் முழுக்க ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும் என்று இருந்தால் நீங்கள் அதை நீங்கள் கொடுக்கும் பொழுது உங்களுக்காக நாங்கள் ஜெபித்து அந்த காரியங்களுக்குள்ளாக நாங்கள் கடந்து செல்ல போகிறோம். இந்த வேதவசனம் சொல்வது பாருங்க, என் பரிசுத்த நாளாகிய. நெக்ஸ்ட் ஏசாயா 58:13 சொல்லுது, அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியா இருப்பாய், பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. எந்த மனிதன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த 10 கட்டளைகளை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு அவருடைய ஓய்வு நாளை கடைபிடிக்க ஆசைப்படுவானால் அவனுக்கு யாக்கோபின் சுதந்திரத்தை என் தேவனாகிய கர்த்தர் கொடுப்பார் என்பதில் சந்தேகம் இல்லை. ஏன் அப்படின்னா யார் சொல்லியிருக்கிறது? யார் சொல்லியிருக்கிறது? கொஞ்சம் பாருங்க, யார் சொல்லியிருக்கிறது? கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. ஆண்டவருடைய வாய் இதை சொல்லுகிறது. பிரியமானவர்களே, உபாகமம் 9:13 வாசித்துப்பா, கர்த்தருடைய ஜனமே அவருடைய பங்கு, யாக்கோபு அவருடைய சுதந்திர வீதம், பாழான நிலத்திலும் ஊழையிடுதல் உள்ள வெறுமையான அவாந்தர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார், அவனை உயர்த்தினார், அவனை தமது கண்மணியை போல காத்தார், கழு
பிறகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் ஒருவரே அவனை வழிநடத்தினார். அந்நிய தேவன் அவரோடு இருந்ததில்லை. பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்கள் உயர்ந்த ஸ்தலங்களின் மேல் அவனை ஏறி வர பண்ணினார். வயலில் விளையும் பலனை அவனுக்கு புசிக்க கொடுத்தார். கண்மலையில் உள்ள தேனையும் கற்பாறையில் இருந்து வடியும் எண்ணெயையும் அவன் உண்ணும்படி செய்தார். யாக்கோபின் ஆசீர்வாதம் என்ன தெரியுமாங்க? ஒரு காலத்துல யாக்கோபு தன்னுடைய அண்ணனுக்கு பயந்து அந்த தேசத்தை விட்டு ஓடி போயிட்டான். உயிருக்கு பயந்து ஓடி போயிட்டான். அவாந்திர வழியில ஓடி போனான். ஓடி போனவனுக்கு ஆண்டவர் ஒரு நித்திரையை கொடுத்தாரு பாருங்க. வானத்துக்கும் பூமிக்கும் ஒரு ஏணி, அதுல தேவ தூதர்கள் ஏறுகிறதாகவும் இறங்குகிறதாகவும் பார்த்தான். அதிகாலையில எழுந்து அவன் அந்த ஒரு கல்லை நட்டு அதை அபிஷேகம் பண்ணி, ஆண்டவரே நான் மீண்டும் இந்த தேசத்திற்கு திரும்பி வருவேனானால் நீர் எனக்கு கொடுக்கும் எல்லா பங்கிலும் உமக்கு நான் காணிக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி அவன் ஒப்பு கொடுத்தாங்க. அவன் சொல்றான், கடைசியா சொல்றான், ஆண்டவரே நான் கோலும் கையுமா இந்த இடத்த விட்டு போன, இப்ப எனக்கு நீங்க ரெண்டு பரிவாரத்தோட என்ன அனுப்புனீங்களே, ரெண்டு பரிவாரத்தோடு நான் இப்போ என்ன ஆசீர்வதிச்சிங்களே, ரெண்டு பரிவாரத்தோடு வரும்படி என்ன நீங்க ஆசீர்வதிச்சிங்களான்னு சொல்லிட்டு ஆண்டவரிடத்தில் அவன் மன்றாடி துதிக்கிறான், ஜெபிக்கிறான். என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி அவன் கண்ணீர் விட்டு அழுகிறாங்க. அவனுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா கண்மலையில் இருந்து வடிகின்ற தண்ணீரையும் தேனையும் அவனுக்கு ஆண்டவர் கொடுத்தார். கடுகு தன் குஞ்சுகளை எப்படி தன்னுடைய செட்டைகளின் கீழாக சுமந்து செல்லுகிறதோ அதுபோல யாக்கோபை ஆண்டவர் சுமந்தார். அந்த ஆசீர்வாதம் யாக்கோபை வழிநடத்தின அதே ஆண்டவர் நம்மளை வழிநடத்துவார். ஒரு ஆமென் சொல்லாமா? ஆண்டவர் நம்மளை நிச்சயமாக வழிநடத்துவாருங்க. அது ஓய்வு நாளின் சத்தியத்தை கடைபிடிப்பதனால் கிடைக்கின்ற ஆசீர்வாதம். எஸ்ஐயா 66 அதிகாரம் 22-23 வரைக்கும் நம்ம வாசிப்பண்ணா, நான் படைக்க போகிற புதிய வானமும் புதிய பூமியும் எனக்கு முன்பாக நிற்பது போல உங்கள் சந்ததியும் உங்கள் நாமமும் நிற்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இந்த ஓய்வு நாளின் ஆசரிப்பு இந்த பூமியோடு முடிஞ்சு போற விஷயம் கிடையாது. இந்த பூமியோடு முடிஞ்சு போற விஷயம் கிடையாது. இது 1000 வருட அரசாட்சிக்கு பிறகு அவர் படைக்க போகின்ற புதிய வானம் புதிய பூமியிலையும் தம்முடைய ஜனங்கள் அந்த ஓய்வு நாளை கடைபிடிப்பார்கள். அங்க சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, அப்பொழுது மாதம் தோறும் ஓய்வு நாள் தோறும் மாம்சமான யாவரும் எனக்கு முன்பாக தொழுது கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஓய்வு நாளின் ஆசீர்வாதத்தை நீங்க பாத்தீங்கன்னா இந்த பூமியோடு கிடையாதுங்க. 1000 வருட அரசாட்சிக்கு பிறகு அவர் படைக்க போகிற புதிய வானத்திலும் புதிய பூமியிலும் தொடர்ந்து வரக்கூடியது. ஏன்னா அது 10 கட்டளையில் ஒன்று. அது ஒரு நாளும் மாறாது, மாற்றப்படவும் முடியாது. பிரியமானவர்களே, அதனால தான் உங்களுக்கு சொல்றேன், யோசித்து பாருங்க. நான் ஒரு புஸ்தகத்தை படித்தேன், ஒரு வார விண்வெளி பயணம் அப்படின்னு சொல்லி, 7 விண்வெளி பயணம். அந்த புஸ்தகத்தில் ஆண்டவர் சொல்றாங்க, நாம் இந்த பூமியில இருந்து பரலோக ராஜ்யத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது அந்த பரலோக பயணத்தில் அப்படியே போய்கிட்டு இருக்கும் பொழுதும் அந்த ஒரு வாரத்தில் நடு வானத்தில் ஓய்வு நாளை ஆசரிப்போமா? அந்த ஓய்வு நாளை ஆசரிக்காமல் ஒருவனும் பரலோக ராஜ்யத்தினுடைய அந்த கதவுக்கு என்றாகவே முடியாது. ஏன் அப்படின்னா வேதம் சொல்லுகிறது, வெளிப்படுத்தின விசேஷம் 22 அதிகாரம் 14 வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க, என்ன சொல்லுது? ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்கள் ஆவதற்கும் வாசல்கள் வழியாய் நகரத்துக்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனையின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஆதாம் ஏவாள் ஜீவ விருட்சத்தின் கனியில அவங்க அதை புசித்து பாவம் செய்தபடியினால் மரணம், பாவத்தின் சம்பளமாகிய மரணம் வந்தது. ஆனா இங்க என்ன சொல்றாரு ஆண்டவரு, ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்கள் ஆவதற்கும் வாசல்கள் வழியாய் நகரத்துக்குள் பிரவேசி
தரிசிப்பதற்கும் அவருடைய கற்பனையின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். அதனால தான் ஆண்டவர் சொன்னாரு, ஒன்றிலே தவறியவன் எல்லாவற்றிலும் குற்றவாளியாக இருப்பான். கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களை, இந்த ஆளுநர் பட்டியல இருக்கக்கூடிய எல்லா ஜனங்களும் ரொம்ப நல்லவங்க. ஏன் அப்படின்னா, நீங்க 10 கட்டளையும் கடைபிடிக்கிறீங்க, அப்படியே டிக் பண்ணி பாருங்களேன். 10 கட்டளையை வச்சு அப்படியே டிக் பண்ணி பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் இருக்கும். எது? ஓய்வு நாள் மட்டும்தான் இருக்கும். 9 கடைபிடிக்கிற நம்ம இன்னொன்னையும் கடைபிடிச்சா நல்லா இருக்கும்ல. பரலோகத்துக்கான பயண சீட்டை நம்ம வாங்கிக்குவோம்ல. யோசித்து பாருங்களேன். உடனே நீங்க எங்களை பார்த்து கேட்கலாம், பாஸ்டர் நாங்கள் 9 கடைபிடிக்கிறோம், நீங்க 1 தான் கடைபிடிக்கிறீங்க. நீங்க எல்லாரும் அப்படிதான் கேட்கறாங்க, நாங்க 9 கடைபிடிக்கிறோம், நீங்க ஓய்வு நாள் என்று சொல்லப்படுகின்ற 1 தான் கடைபிடிக்கிறீங்க. இல்லைங்க, இல்ல, நீங்க 9 கடைபிடிக்கிறீங்க, நாங்க 10 கடைபிடிக்க ஆசைப்படுறோம். இது ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்கு. நம்ம நான் உங்களை குற்றம் சாட்டி நீங்க எங்களை குற்றம் சாட்டுறதால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. என்னன்னா, அதான் வேதம் சொல்லுது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையா. நம்ம எப்பயுமே சத்தியத்துக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுதுதான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தையும் நன்மையும் கொடுக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணுகிறேன். எல்லாரும் ஒப்பு கொடுத்தவர்களாக ஆண்டவரே, நம்முடைய வாழ்நாட்கள்ல எத்தனையோ சத்தியங்களை கேட்டிருக்கிறோம், ஆனா இந்த நாள்ல கேட்ட சத்தியங்களுக்கு எங்களை முழுமையாக நாங்கள் ஒப்பு கொடுக்க ஆசைப்படுறோம் ஆண்டவரே, எங்களை ஏற்றுக்கொள்ளுங்க என்று சொல்லுகிற நாம் யாவரும் எழுந்திருப்போம். நாம் கண்களை மூடி ஜெபிக்க போகிறோம். ரத்தம் சிந்தி மீட்டு கொண்டீரே, சொல்லி என்னை அழைத்தீரே இசையா, ரத்தம் சிந்தி மீட்டு கொண்டீரே இசையா, பேர் சொல்லி என்னை அழைத்தீரே இசையா, நீர் செய்த நன்மைகள் கோடா கோடிதான், நான் செய்த துரோகங்கள் மறக்கவே முடியாதது. ரத்தம் சிந்தி மீட்டு கொண்டீரே இசையா, பேர் சொல்லி என்னை அழைத்தீரே இசையா. எருசல பட்டணத்தை பார்த்து அழுதீரே, வாய்ப்பு தருகிறேன் திருந்திடு என்றீரே, எருசல பட்டணத்தை பார்த்து அழுதீரே, வாய்ப்பு தருகிறேன் திருந்திடு என்றீரே, என் வாழ்வை மாற்றிட தியாகம் செய்தீரே, உம்மை நான் அண்டி கொள்ள தருணம் தந்தீரே, ரத்தம் சிந்தி மீட்டு கொண்டீரே இசையா, பேர் சொல்லி என்னை அழைத்தீரே இசையா, நீர் செய்த நன்மைகள் கோடா கோடிதான், நான் செய்த துரோகங்கள் மறக்கவே முடியாதது. ரத்தம் சிந்தி மீட்டு கொண்டீரே இசையா, பேர் சொல்லி என்னை அழைத்தீரே. துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற எங்கள் அன்பின் பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, இந்த 5 நாள் முழுவதும் உடைய பிள்ளைகள் இந்த இடத்திலே வந்து இந்த சத்தியங்களை கேட்டு ஆண்டவரே, அந்த பெரையா பட்டணத்து மக்களை போல வேதம் சத்தியம் இப்படி இருக்கிறதா என்று சொல்லி ஆராய்ந்து பார்த்ததினாலே நற்குணசாலிகளானார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அதே போல ஆண்டவரே, இந்த பிள்ளைகளும் நற்குணசாலிகளாக மாறுவதற்கு ஒரு தருணத்தை ஏற்படுத்தி கொடுங்கப்பா. ஒப்பு கொடுத்திருக்கிறவங்களுடைய பிள்ளைகளை யாவரும் இது அறிவீர் சுவாமி. நானோ முகத்தை பார்க்கிறேன், நீரோ இருதயங்களை எல்லாம் ஆராய்ந்து பார்க்கிற கர்த்தர், உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்துக்கு ஏற்ற பலனை என் தேவன் கொடுத்தவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.